பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். புதிதாக உருவாக்கப்பட்ட சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணை தொகுதியில் 2011 ஆண்டு திமுக சார்பில் ஜே அன்பழகன் வெற்றி அடைந்திருந்தார். 2016 ஆண்டு மீண்டும் திமுக சார்பில் ஜே அன்பழகனை இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார். சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியையும் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியையும் இணைத்து 2007 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது. திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 2 முறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 1991 தேர்தலை தவிர்த்து மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடர்ச்சியாக 3 முறை இந்த தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி இணைப்புக்கு பிறகு கொரோனா பாதிப்பில் உயிரிழந்த திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதி மக்கள் 2021 யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள்? மக்கள் மனதில் என்ன இருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு சொல்ல முடியுமா சார்? எடப்பாடி அதிமுக உதயசூரியன் பிஜேபி வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் சொல்ல முடியாதுண்ணா. எங்களுக்கு நல்லது நல்லாதானே எல்லா கட்சிக்கும் கொடுக்க முடியும். திமுக கட்சி இல்ல ரஜினியா இருக்கலாம், அதுக்கு அடுத்தபடியா கமலா இருக்கலாம். சீமானோட போலாம் சார். எல்லாருமே வேஸ்ட். அந்த மக்களுக்கு உதவி செஞ்சா நெல்லித்து தான் திமுக. மூணாவது ஆளுக்கு தான் சார் ஏடிஎம்கே. எனக்கு ரஜினி வந்தா சூப்பர். கமலுக்கு ஓட்டு போலாம்னு நினைக்கிறேன். சூரியன் விஜயகாந்த் வந்தா அவர்களுக்கு நல்லா இருக்கும். அதிமுக திமுக கட்சி தான். இப்போதைக்கு யாரு தேர்தல் ஆக்குறதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவோம். ரெட்டலைக்கு தான் ப்ரோ. இந்த 2 பேருக்கு மாற்றா யாராவது அம்மையில வந்து என்னுடைய கருத்து கருணாநிதிக்கு தான் கொடுப்போம் சார். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஏடிஎம்கே தான் வரணும்னு என்னோட கருத்து. ஏடிஎம்கே தான் டிஎம்கே வரலாம். எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு நல்லது செய்யறதா தான் இருக்கணும். ஆதரவு ரெட்டலைக்கு ஸ்டாலினுக்கு சார். ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் போடணும். ஏடிஎம்கே புதுசாக யாரும் நல்லா செஞ்சால் நல்லா இருக்கும். இனிமேல் இந்த திராவிட கட்சிகளே தொடர்ந்து வரணும்னு எங்களோட விருப்பம் இல்லை. என்னுடைய ஆதரவு வந்து கேப்டனுக்கு தான். ஏடிஎம்கே திமுக தான் நம்ம. ஏடிஎம்கே சார் டிஎம்கே தான். அண்ணா திமுக தான் ஆதரவு. ஸ்டாலின் கட்சி வந்தால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே கட்சி தான் இது சேரும். பெரிய அரசியல் கட்சின்ற நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுடைய கட்சியை ஏடிஎம்கே தான் திமுக ஆதரவு வந்து கண்டிப்பா திமுக தான். நம்மளுக்கு வந்து டிஎம்கே தான். எடப்பாடி தான் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ரெட்டலி தான் யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் நெல்லித்தா ஐயா. வந்தா மக்களுக்கு உதவி செஞ்சா நெல்லித்தா. அதுக்குன்னே நாங்க யாருன்னு நாங்க தேர்ந்தெடுக்கிறது. எடப்பாடி மாணவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு பசங்களுக்காண்டி நிறைய செஞ்சிருக்காங்க. அப்புறம் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. விவசாய சார்பாக சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து 1000 தொகுதியில் எம்எல்ஏ இருந்த கட்சி அப்போதுலேருந்து நல்லது பண்ணது அவர் தான். இந்த வாட்டி வந்து கொழுதுக்கு போயிட்டாரு. எங்க போனாலும் அவரு நல்லதான் பண்றாரு. இப்போ இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் தான் அவரு புள்ளிய இது பண்ணிக்கிறாரு. எங்களுக்கு நன்மை செய்யணும். கேப்டனுக்கு தான் அவரு சினிமா துறையில் இருந்தே அதிகமாக சாதிச்சது நிறைய. அந்த காலகட்டத்திலேயே அந்த சம்பாரித்த பணத்தை ஏழைங்களுக்காக எவ்வளோ கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் தான் முதல்வராக வரணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன். திமுகவுமே சரி ஏடிஎம்கேவுமே சரி ரெண்டுமே ஆட்சியில் இருந்திருக்குது. அப்படியே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வரவங்கள்ட்ட அவங்களுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு இருக்குங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. டிஎம்கே வந்தால் ஒரு சில நலத்திட்டம் நல்லாயிருக்கும் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் இருக்காங்க. மக்களுக்கு அவங்கவுங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் அடிப்படையாக எல்லாருக்கும் செய்கிற தவிர்த்த மற்ற ஏழை ஒருவேளை சோத்துக்க வழி இல்லாத மக்களுக்கு பாமர மக்களுக்கு ஒன்றுமே போய் செய்கிறது கிடையாது. ஸ்டாலின் அண்ணன் வந்தால் எல்லாமே நல்லா பார்ப்பாரு, எல்லாம் நல்லா கவனிப்பார். இந்த தொகுதியில் அவர் எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுக்கிறாரு. அவர் வரணுன்னு தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே நல்லா தான் பண்ணுறாரு. அவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொது சேவை செய்கிறதுக்குன்னு ஒரு ஆள் உருவானா மாத்திரம் மாத்திரன்றது மாற்ற வேணாம். உள்ளது உள்ளபடியாக ஒழுக்கமான மருத்துவம் கல்வி வேறு எதுவும் மக்களுக்காக இலவசம்லாம் தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. எல்லாமே மக்களுக்கு எல்லாமே செய்கிறாரு. அவர் கமல் வரலாம் அப்படி இல்லைன்னா சீமான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லது செய்கிறாங்க, அதே நேரத்தில் ஏமாத்தவும் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எனக்கு பெருசாக
புதுசா வர்றது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். வந்தாதான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சென்னையில இருந்து இந்த மக்கள் எங்கே விரட்ட மாட்டோம், இந்த மக்களுக்கு இதே இடத்துல வீடுல கட்டி கொடுக்குறோம் இல்ல அப்படின்ற ஒரு தேர்தல் கோரிக்கையா தேர்தல் வாக்குறுதி அவங்க அச்சிட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா அதை மேட்டுக்குள்ள வாக்களிப்போம். இபிஎஸ் என்ன இப்ப நல்லா பண்றாரு சார், எந்த குறையும் இல்லை, மக்களுக்கு ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்குது, எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ விஜயகாந்த் வந்தா அவர்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் அவர் வந்து வர வைக்கல, ஆனால் அவருக்கு நிறைய காரியம் சொல்லியிருக்கிற காரியம் அது ஆந்திரா சிஎம் பண்ணியிருக்கிறாரு, அவர் பண்ண காரியம் சொன்ன காரியம். ஆனால் அது இவங்க வந்து சிரித்தாங்க அவர் சொல்லும் போது, வீட்டுக்கு வீட்டு ரேஷன் போடுறேன்னு சொன்னார். ஆனால் அது ஆந்திரா சிஎம் அது பண்ணார், இவங்க யாரும் பண்ணல. ஒருவேளை கமலஹாசன் வந்தால் அவரும் பிஜேபி பக்கம் சேராமல் இருந்தால் பிஜேபிக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. பிஜேபி இல்லாத எந்த ஒரு யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவோம். எடப்பாடி இருந்தா இப்போ எவ்வளோ மருத்துவ உதவி பண்ணியிருக்காரு, இப்போ 7.5% கொண்டு வந்துருக்காரு மருத்துவம். இப்போ நிறைய கிளினிக்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே தான் இருக்காரு. இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் நாங்களாம் ஒன்றுமே இப்போ ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாரு, காலேஜ் வைக்காத இப்போ வந்து கொரோனா பரவும் அதனால் வைக்கல. ஆனால் கண்டிப்பாக கூடிய சைடில் ஓப்பன் பண்ணுறாரு. ஸ்டாலின் தான் சார், மாற்றங்கள் மாறும் வரப்போ காலத்துக்கு மாற்றங்கள் மாறும். முக்கியமானது ஆட்டோக்கும் மீட்ரு கொடுத்தா அது கொஞ்சம் ரொம்ப மிகப்பெரிய நன்றி இதுவாகும் எங்களுக்கு. எடப்பாடி கொரோனாவில் நல்லா செயல்பட்டு இருக்கு அவங்க ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். புதிய கட்சி 1000 கட்சி வந்தாலும் மக்கள் கருத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் இதுதான். நம்மளோட பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இதில் தான் வந்துச்சு. வேறு புதிய விஷயம் ரொம்ப அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்கன்னா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். அதிமுக அவர் நல்லா பண்ணுறாரு, அவர் சுப பண்ணுறாரு, கொரோனா அகிமா பண்ணுறாரு, ஸ்டாலின் வந்தால் நம்ம அவர் நாட்டு நல்லது செய்வார். அவர் இப்போ இருக்கார் எடப்பாடி, அதான் நல்லா பண்ணுறாரு, சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. எல்லாரும் திமுக தான் இன்னும் நல்லா செய்யும், ஏற்கனவே இங்கே செஞ்சுட்டு இருந்த கட்சி தான். இப்போ அவங்க இல்லாத இருக்கிறதால இந்த ஏரியாவில் சரி வர செய்து கிடையாது. முதலாவராக வந்து இப்போ இபிஎஸ் தான் வரணும் தான், அடுத்ததுக்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் அவன் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு நல்லதாக செய்யுமா. முக ஸ்டாலின் அவங்களுக்கு அரசியலை பற்றி நிறைய தெரியும், ஆனால் அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்துருப்பார். புதுசாக அவர் சட்டத்தையும் எதையும் பார்க்க முடியாது, தலைமுறை தலைமுறை தான் அவருக்கு விஷயம் தெரியும், எங்கே எது செய்தால் நடக்கும் தெரியும். அதனால் ஐயா வரணும்னு எனக்கு ஆசை. எடப்பாடி முதல்வராக அவர் விரும்புகிறேன், எல்லாம் ஒரு ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காரு. வரும்போது அவர் திருப்பி மறுபடியும் வந்து இந்த வேலை வாய்ப்பு திட்டங்கள்லாம் வந்து எல்லாம் நிறைவேற்றி மக்களுக்கு இந்த வேலைங்களை நல்லது போகணும்னு நினைக்கிறேன். ஐயா வந்தான்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரோ பண்ணுறாங்க, ஒன்றையும் பண்ண மாட்டாங்க, ஐயா பண்ணுவார். இப்போ மழை பெஞ்சு நானும் சேர்ந்தார் எல்லாருக்கும் அளவு ஒரு நம்பிக்கை இருக்குது. எடப்பாடி நல்லா மக்களுக்கு நல்லா செய்கிறாரு, லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு, எத்தனை மணிக்கு போனாலும் டைமிங்கோட போலீஸு கண்காட்சினுக்குது, நல்லா ஆதரவு. முதல்வராக இவங்கெல்லாம் வந்தால் வேலை ஆகுதுங்க, ஒன்று அண்ணா டிஎம்கே வரணும், இல்லை டிஎம்கே தான் வரும். ரஜினிகாந்த் சொல்கிறேன், இல்லை கமலஹாசன் தான் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒரு ஏழைக்கு சோல் போட்டுக்கிறாங்களா ரெண்டு பேரும். இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா டிஎம்கே டிஎம்கே தான், அவங்கள அடிக்க ஆளே கிடையாது. எடப்பாடி நாட்டுக்கு நல்லா செஞ்சுன்னு வர்றாரு, விவசாயிகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், எல்லாமே கரெக்டாக செய்கிறார். எடப்பாடி தான் வரணும்னு நினைக்கிறோம். இந்த சேப்பாக தொகுதியில் ஏடிஎம்கே தான் கமல் வந்தால் நல்லா, அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆள் நல்லது செய்வார். நம்ம எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும், அவர் நல்லா செய்கிறாரு. புயல் வந்தது அதுவும் நல்லா செய்கிறாரு, அவர் நல்லா பொது வெளியூர் பக்கம் அந்த பக்கம்லாம் போய் நல்லது செய்கிறார் ஸ்டாலின் சார். இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ மெட்ராஸில் சிட்டிக்குள்ளே கொலை இந்த மாதிரி ராபரி தான் நடக்குது, முக்கால்வாசி நடத்துறது எதிர்கட்சிக்காரர் தான் நடத்துகிறாங்க. எடப்பாடி தான் வரணும், அவர் நல்லா நாட்டுக்கு நல்லதை செஞ்சார், மொதல் தலைவர் செஞ்சார், அப்புறம் தலைவி செஞ்சாங்க, அதுக்கு பிறகு இவர் செய்கிறாரு. இந்த ஊரில் எம்பி எம்எல்ஏ வந்து டிஎம்கேக்கார் தான், டிஎம்கேக்காரங்க இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸ்டாலினி தான் வந்தால் ரொம்ப நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை, அதனால தான் நான் எடப்பாடி தான். இவங்க வந்தால் ரவுடி சிங்கம் உரிப்பித்தாவும் கட்ட பஞ்சாயத்து வரும், அவங்க வந்து எந்த மாதிரி இல்லாத தொல்லை இல்லாத இருக்குது. யாராவது மூணாவது அணி உருவாகட்டும், உருவானா தான் இது தெரியும். சும்மா இவங்க ரஜினி கமல் வந்தால் தான் மாற்றம் மாறும், நல்லா இருக்கும் ஆச்சு. இந்த தொகுதியில் இருக்கிறீங்க, மிக முக்கியமான பிரச்சனை என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? காவா தண்ணி ஓடுது, ரோடு சரி கிடையாது, இதே தான் இருக்குது. நல்லா இருக்கட்டும் சொல்லி சொல்லி பார்த்தா இந்த காலில் வாங்கி இந்த காலில் வராங்க, பீ தண்ணி பாட்டுன்னு ஓட சந்துங்கள்ல அத்தை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க, வர்றாங்க ஓட்டு மட்டும் கேட்க தெரியுது. உள்ளே ரோடு போடணும், ரோடு நோண்டிட்டு போயிட்டாங்க, ஒரு மாதம் ஆகுது போடுவாது இன்னும் போடல. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதி வந்து ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் மேம்படுத்தலை இங்கே, முக்கியமாக கல்வி. நான் குறிப்பிட சொல்லுவேன், சிந்தாரப்பேட்டை, புதுப்பேட்டை, திருவள்ளிக்கேணி, ஆதாம் மார்க்கெட், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெருவோரத்தில் பிள்ளைங்க சுற்றி இருந்தால் இருக்காங்க, இந்த கல்வி மேம்படலை. இல்லை சார், இது வரைக்கும் யாரும் பண்ணது நிமிட்டு கொஞ்சம் வரவங்க நல்லது பண்ணதான் நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆமாம் சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா ரோடு சரி கிடையாது, குப்பைங்க சரியாக அல்றதில்லை,
அது இல்லாமல் ஜனங்களுக்கு அடிப்படை தேவைகளை அவங்க சந்திக்கிறது இல்லை. ஜனங்களை வந்து ஒரு கொத்தடிமை மாரி பார்க்குறாங்க. ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு சிஎம்மா, ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கடவுளை போகிற ஒரு சித்தரிச்சிக்கிறாங்க. ஜனங்களுக்கு தேவைக்கு தான் அவங்க வராங்க, ஆனால் ஜனங்க தேவை பண்ணுறாமல் வேறு வேறு வேலைங்க அவங்க பண்ணுறாங்க. சுகாதார பிரச்சனையை சீர்படுத்தணும், அவங்க நிறைய காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு எதுவும் செய்யலைங்க. இந்த தொகுதிக்கு இப்போ எங்கள் ஏரியா வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்துட்டு இப்போ கூவல் லீக் ஆகுது. அது நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. வந்து செய்வாங்க கண்டிப்பாக, நம்ம ஆட்சி நல்லதாக நடக்குது. தொகுதிக்கு வந்து எதுவும் இப்போத்துக்கு வந்து எதுவும் நல்லது செய்யறது இல்லை, பிரச்சனை தான். யாரும் வந்து என்ன எதுன்னு இல்லை. ஆனால் திமுககாரங்க வந்து அவங்களுக்குடைய தேவைப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதிமுக வந்து இந்த தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யலை. சுகாதார பிரச்சனை பண்ணி கொடுக்கணும். மக்களோட அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி செஞ்சு கொடுக்கணும் அரசு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போன உடனே காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தால் தான் நான் பார்ப்பேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது இன்டெரக்டாக அவங்கள வந்து ப்ரெஸ் பண்ணுற வேலை. காப்பீடு திட்டமே தேவையில்லாத ஒரு விஷயம். காப்பீட்டு திட்டத்தை முதல்ல எடுத்துட்டா நல்லது. பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹவுசிங் போர்டெல்லாம் வந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பழைய ஹவுசிங் போர்டு தான், இதெல்லாம் அடிச்சுட்டு புதுசாக கட்டி தரேன்னு சொன்னாங்க, இன்னும் கட்டி கொடுக்கல. அது திமுக ஆட்சி வந்தால் கண்டிப்பாக கட்டி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பிரச்சனை எப்படி தெரியும், எப்படி இது ஓடி எப்படி தனிநாட்டுக்கு தெரியல. கொசு யாரும் ஒன்றும் சேர்ந்து பட்டின சாகர் வயசான பாரு கை ஆடுத்து வேலைட்டு சும்மா படுத்துங்க வீட்டில், தூக்கமே இல்லை சார். மந்து கூட எடுக்க மாட்டாங்க யாரு. அந்த மாதிரி எதுவும் முன்னாடிலாம் சொல்லலாம், இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை சார். உடனே உடனே வந்து பண்ணிடுறாங்க. வீடும் வரல, வீடும் தரல. இருந்தாலும் சரி, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை தான், அது மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ரோடு தான் சரியில்லை அங்கே, அங்கே ரொம்ப மோசம், டேமேஜ், ரொம்ப டேமேஜ். அது ஐயா வந்தானா ஒரு தார் கீர் போட்டு நல்லா பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மெயினாக இருக்கிறது கொசு தொல்லை தான். மற்றபடி தண்ணி அது ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பிரச்சனை, வேறு எதுவுமே இல்லை. ஈவினிங்கில் 1 ஹவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நைட்டில் படுக்க முடியல. தண்ணி வசதி இருக்க ஒரு வீட்டில் வருது, ஒரு வீட்டில் வர மாட்டேங்குது. ஒரு வீட்டில் வந்து நாத்தடிக்கு தண்ணி, அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். மக்களுக்கு நல்லதை செய்யணும். யார் வந்தாலும் நாங்கள் நினச்சி தான் செஞ்சோம். இது அதிமுக டிஎம்கேன்றது இல்லை, மக்களுக்கு நல்லதை செய்யணும். நல்லதை பண்ண ஜனத்துங்களுக்கு அவ்வளோதான், நல்லதை பண்ணால் சந்தோஷம். இது வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து தயாநிதி மாதிரி வந்து சார் கழிச்சுன்னா போய்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த தொகுதியில். சேப்பாக்க தொகுதி அதிமுக தான் இந்த ஊரே வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சேப்பாக் ட்ரிபிளிகேனை பொறுத்த வரைக்கும் யார் இங்கே எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த திமுகவினுடைய ஒரு மூத்த ஆளுமையாக திகழ்ந்த மரியாதைக்குரிய ஜே அன்பழகன் அவர்கள் தான். ஆனால் ஜெய அன்பழகன் தவறிய பிறகு அந்த பகுதிக்கு இன்னும் வரைக்குமே கூட ஒரு சரியான வசதிகள் சென்று சேரலை. சுகாதார சீர்கேடுகள் நிறைய இருக்குது. சாலை மேம்பாடுகள் சரி செய்யப்படலை. கொரோனாவால் வாழ்வாதாரத்தையும் இழந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களை யாருமே வந்து கவனிக்கல அப்படின்னு மக்களுடைய குமுறல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல திமுகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் மேபி குறைந்து அந்த இடத்துல நிப்பாட்ட இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்து ஒரு மாற்றாக மக்கள் அதிமுகவை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நாம் இந்த சேப்பாக் ட்ரிபிளிகேன் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடியும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரையில் நம்முடைய ஆதன் தமிழ் வந்து முழுமையாக ஆய்வு செய்து நிறைய விஷயங்களை கருத்துக்களை மக்களுடைய மனநிலையை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருள்மொழிவர்மன் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வந்து எம்எல்ஏவா மறைந்த திரு ஜே அன்பழகன் திமுகவின் எம்எல்ஏ, அவர் வந்து கொரோனா காலத்தில் தன்னுடைய உயிரை பறிகொடுத்தார். களத்தில் போயிட்டு நிறைய விஷயங்களை செய்திருக்காரு ஜே அன்பழகன். களத்துக்காக சென்று உயிரை விட்ட ஒரு எம்எல்ஏ அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஒரு வருத்த தகுந்த ஒரு விஷயம். ஜே அன்பழகனை பொறுத்தவரையில் அங்கே ஒரு பெரிய பில்லராக இருந்தார் அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை. அந்த மக்களின் மனநிலையை நன்கு அறிந்து நிறைய விஷயங்களை செய்தார். அவர் இல்லாததுனால இந்த முறை அந்த தொகுதி மக்கள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் கூட முடிவெடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய முழுமையான தரவுகளை நம்ம தேடி பார்க்கும்போது ஜே அன்பழகன் மறைவை ஒட்டி அந்த தொகுதி வந்து ஒரு அனுதாப அலை வீசும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திமுகவுக்கு அது சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த தொகுதியை பொறுத்தவரை ஜே அன்பழகனுடைய செயல்பாடுகள் அந்த மக்களிடையே போய் நிறைய சேர்ந்துருக்கு. இப்போ ஜே அன்பழகன் இல்லாதனால அது அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு அனுதாப அலை மட்டுமல்லாது திமுகவில் வலுவான கேண்டிடேட்ஸ் அங்கே இருக்காங்க. ஐயா ஜெயன் பழகனுடைய மகன் ராஜா அன்பழகனே அங்கே வந்து இளைஞரணி அமைப்பாளராக இப்போ வந்து அவரை வந்து டி நகர் பகுதிக்கு போட்டிருக்காங்க. அவரையே கூட அந்த தொகுதி சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாது சிபி சிற்றரசு அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒரு இளைஞர், அவர் கூட அந்த தொகுதியில் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திமுகவுக்கே அது சாதகமாக அமையும் தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.